திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே தண்டலைச்சேரி அரசு கலைக்கல்லூரியில் ஆண்டுதோறும் நடைபெற வேண்டிய பட்டமளிப்பு விழா ஆண்டு விழா நடத்தப்படுவதில்லை. இதேபோல் விளையாட்டுப் போட்டிகள் நடத்த மைதானமும் இல்லை. இது தொடர்பாக மாணவர்கள் கல்லூரி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், இதையடுத்து விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டும், ஆண்டு விழா பட்டமளிப்பு விழா ஆண்டுதோறும் நடத்த வேண்டும், இதேபோன்று தங்கும் விடுதி உணவு விடுதி அமைத்திட வேண்டும், சேதமடைந்த கழிவறைகள் வகுப்பறைகள் ஆகியவற்றை சீரமைத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவ மாணவியர் 300 மேற்பட்டோர் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுக்கா கலை அரசு கல்லூரியில் வந்து இன்றைக்கி வந்து தொடர் போராட்டம் நடந்திருக்கோம். எதனாலனா, எங்கள் கல்லூரியில் வந்து எந்த ஒரு கல்ச்சர் ஃபங்க்ஷன் நடத்தலை, ஒழுங்கான கிரவுண்டு இல்லை, எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை. இந்த கல்லூரியில் வந்து குறைஞ்சபட்சம் மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து கஜா புயல் காரணமாக கல்லூரி சேதம் அடைஞ்சிச்சு. நான் எந்த அளவுக்கு இறங்கி மனு கொடுக்கணுமோ எல்லாருமே கொடுத்தாச்சு. கலெக்டர்வரையும் மனு போயிருக்கு. இதுக்கு வந்து அவங்க எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. எந்த ஒரு கல்ச்சர் ஃபங்க்ஷன் எங்கள் காலேஜில் வைக்கிறதில்ல. இது வந்து நடத்தி தருமாறு கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறோம். இது வந்து மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நாங்கள் போராடுமோ, இந்த இன்றைக்கி வந்து புறக்கணிப்பு பண்ணியிருக்கோம், வகுப்பு புறக்கணிப்பு பண்ணியிருக்கோம். இது அப்படியே தொடரும். எங்களோட கல்லூரியில் வந்து நாங்கள் வந்து எங்களோட கோரிக்கை தான் கேட்குறோம். மாணவர்களாக நாங்கள் எங்களோட கோரிக்கை கேட்டுட்ருக்கோம். அவங்க எந்த ஒரு வசதியும் பண்ணி தர முடியல. பிரின்ஸிபலால் எதுவுமே பண்ண முடியல. சக்திவேல், எங்களோட பிரின்ஸிபல் நேம் வந்து சக்திவேல். அவர் நாங்கள் ஏதோ எது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கேட்கும்போது தனியாக வந்து பேசி அடுத்த பசங்களோட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மொத்தமாக போய் பேசும்போது அவர் வந்து எங்களை வந்து பேசி அவாய்ட் பண்ணி வெளில அனுப்பிவிட்டார். பதில் ஒழுங்காக சொல்ல மாட்டார். எங்களுக்கு வந்து அடிப்படை வசதி எங்களுக்கு தேவை அந்த கல்லூரியில். நாங்கள் அந்த 5 வருஷமாக அந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கோம். 5 வருஷமாக எந்த ஒரு ஃபங்க்ஷனும் வைக்க மாட்டாங்க. கேட்டால் ஃபண்டு இல்லைன்னு மட்டும் சொல்ல தெரியுது. கவர்மெண்ட் காலேஜ் தானே, ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணி அவர் நடத்த முடியலை. அதனால தான் நாங்கள் வந்து வகுப்பு புறக்கணிச்சிருக்கோம். இது வந்து தொடரும். இன்றைக்கி வந்து வகுப்பு, நாளைக்கு வந்து ரோட்டில் நின்று போராடுவோம். இது அப்படியே தொடர்ந்து தான் இருக்கும். நாங்கள் அந்த போராட்டத்தை கைவிடுற மாதிரி இல்லை. இது ரெகுலராக பண்ணிட்டு தான் இருப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.